Hi guys, welcome to Passion Jobs Tube. And in this video, we will see an unboxing video. So, unboxing first, we will vaccination. We will the government maximum effort. We will work the frontline workers. Maximum effort to work and our family, our emotions. People, country, state, country. The state courier frontline workers on the maximum effort to work panitanga and government on the 100% support Kudutanamagaha work panitanga. So on the support of Madikra, Abina, and Anachamabina, Kandipa and Panyaham, and the lockdown on the 100% implement Pandraka help on. So help on the Vedume Panavana. Wait a bit where Engame Pohogada, Adiavasa Tevigal Matu is in the emergency Abina Matna Velipona Podum. And second vision Kandipadal vaccine portugano. So 18+ Kundi vaccine portal Kundi announced Pantang already. Pokunjunjama the celebrities ported Trikanga and when the other one were awareness Kaha on the I got vaccinated Abin Sultan Area when the videos now ported Trikanga. So Kandipa on the other vaccine portugonamakinga Varapo the Apple and Anakwe when I pon the youngsters learn the Vaisanangariki Yarmi Paravachalama spread died. So, நமக்கெல்லாம் வராது அப்படிங்கற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்क्लूडिंग மீ எல்லாத்துக்குமே அதான் வராது அப்படிங்கற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே வேணாம் as a youngster ஆ வந்துட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணியாகணும் சோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லி இருந்தாலும் ஓகே நீங்க வந்து वैक्सीன் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு போய் அதுக்கான கைடன்ஸ் பண்ணுங்க and வந்து அது எப்படி போடுறது அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சேனல்ல போட்டுறோம் and ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு வேணும் அப்படினா செக் பண்ணி பாத்துக்கோங்க and கண்டிப்பா உங்களோட GH உங்க ஏரியாக்குள்ள இருக்க ஹாஸ்பிடல்ல நம்ம போற மாதிரி இருக்கும் and இன்னொன் வந்துட்டு once you register பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மெசேजेस டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும் சோ அத வந்துட்டு நீங்க பாத்துற அந்த டைமிங்க்கு போனா போன் தேவலாம போய் வெயிட் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்க தேவல சோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமான விஷயம் government சொல்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும் சானிடைசிங் கண்டிப்பா பண்ணியாகணும் and வந்து மாஸ்க் போடணும் and இன்னொரு விஷயம் இப்போ வந்து black fungus white fungus இந்த மாதிரி fungus diseasesலாம் பரவிட்டு இருக்கு apart from covid so வந்து இந்த fungus diseasesல இருந்து நம்ம வந்து வெளிய வரணும் அப்படினா கண்டிப்பா வந்து covidோட preventive measuresயும் ஃபாலோ பண்ணனும் and இன்னொரு விஷயம் வந்து க்ளீனா இருக்கணும் வீட்ல இருக்க எல்லா விஷயங்களும் சேர்ந்து லாக் டவுன்ல தான் இருக்கும் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு எங்கயுமே வந்து பூஞ்சைகள் இல்லாம பாத்துக்கணும் ஏனா வந்துட்டு first wish வந்து cleanliness இல்லாத இடத்துல தான் அந்த வந்து fungus disease வந்து spread ஆக ஆரம்பிக்குது சோ வந்து கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரொம்ப வந்து பிரிவென்டிவா இருந்துக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து எல்லா diseaseல இருந்து வெளிய வந்திரலாம் சோ covidோட diseaseல இருந்து வெளிய வரணும் அப்படினா government சொல்ற preventive measures எல்லாத்தையும் follow பண்ணுவோம் and அத பத்தின எல்லா awareness உம் நம்ம வீடியோ சேனல்ல இருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் follow பண்ணுவோம் and இப்ப இருக்க இந்த pandemicல இருந்து வெளிய வந்தா மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு responsibility இருக்கு ஒரு யங்ஸ்டரா இருந்தா அவங்களுக்கு கேரியர் பார்க்கணும் and வந்துட்டு ஒரு business man இருக்கட்டும் ஒரு worker நார்மலா வந்து அன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய people இருக்காங்க so அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய அதிகமா இருக்கும் அவங்க சாப்பாட்டை தாண்டி வந்து அவங்களுக்கும் சில ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் அதை நம்ம இறங்க முடியும் சோ வந்து இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம் சோ இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போலாம் So, now we will unbox the oximeter. So, the pulse oximeter is used to use the oxygen level. We measure the oxygen level. This is a measuring instrument. So, pulse rate as well as heart rate. So, pulse rate is
ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வைரஸ் இருக்குது நமக்கு தெரியாது. சிலவங்களுக்கு வந்து சுத்தமாக சிம்டம்ஸே இருக்காது. ஸ்டார்டிங் நமக்கு அதுக்கான சிம்டம்ஸ் லைட் ஃபீவராக இருக்கட்டும், எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலுமே கோவிட் ரிலேட்டடு கண் எரிச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும், இல்லை வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். பக்கத்தில் ஜிஹெச்லாம் இருக்குது, ஸோ ஈஸியாக போய் நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா அவைலபிலிட்டிஸும் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வீட்லேயே கூட செக் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜன் லெவல் பார்க்கலாம். ஸோ இந்த மூச்சு திணறல் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மூச்சு திணறல் வந்து அதிகமாக வர சான்சஸ் இருக்கு. அண்ட் சிம்டம்ஸ் இல்லாத பாடி கண்டிஷனுக்கு வந்து எப்படின்னா மூச்சு திணறல் எப்படின்னு சடனாக வந்து உடனே இறந்து போயிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் நமக்கு லைட்டாக உள்ளே இருக்கும் பட் நமக்கு தெரியாது, எப்போல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளோட ஆக்சிஜன் லெவல் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அண்ட் ஹேண்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஜஸ்ட் நம்மளோட விரலை வந்து உள்ளே விட்டால் போதும், நமக்கு வந்து எவ்வளோ நம்மளோட ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ இருக்குது அண்ட் அதோட நார்மல் ரேஞ்சு எவ்வளோ எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. நார்மல் ரேஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ப்ரொசீஜரே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வயசானவங்களாம் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாது, அதனால சில பேருக்கு ஆஸ்துமா வீசிங் அண்ட் வந்து சில பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த லாக்டவுனில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபீவர் வந்து எல்லா ஃபீவருக்கும் நம்ம போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் வந்து அந்த ஃபீல் நமக்கே ஒரு உள்ள தோணும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எப்போ நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஃபேமிலிக்கு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேர் என்ன செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோவிட்னால இறக்குறவங்க வந்து டிசீஸ் வந்தால் இறக்குறது நார்மல் தான், பட் வந்து இந்த பேனிக் நமக்கு டிசீஸ் வந்துருமோ வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு பேனிக்கில் இறக்குறவங்க வந்துட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள். அது வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும், ஏன்னா இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது அண்ட் வந்து நான் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இது. ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ, எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனோ இல்லை வந்து ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த அன்பாக்ஸ் பண்ணுறத ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராடக்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆஃப் ஆயிரும் அண்ட் ஓஎல்இடி ஸ்க்ரீன் மூலமாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி நம்மளோட டெம்பரேச்சர் அதாவது ஆக்சிஜன் ரேட்டு காட்டுது, பல்ஸ் ரேட் காட்டுது அண்ட் வந்து ஒன் கிளிக் டிடெக்ஷன், ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது பேட்டரி ரேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அண்ட் வந்து இதான் நம்மளோட அன்பாக்சிங் ப்ராடக்ட்டு. ஸோ இதான் நம்மளோட ஆக்சிமீட்டர். அண்ட் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது, மைக்ரோடெக்கோடது. ஸோ வந்து இது ஓப்பன் பண்ணாமல் அந்த கவரோடு இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம். அண்ட் இப்போது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் வந்து கவரோடே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து பேட்டரி இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பேட்டரி வந்து இருக்கிறதுக்கான பிளேஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இதான் நம்மளோட ஆன் பண்ணுற பட்டனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு யூஸ்வலாக நமக்கு இந்த பட்டன் பார்த்தாலே தெரியும் ஆன் பண்ணுற பட்டன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் டச் தான் கிளிக் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்து ஃபிங்கர் இன்னுன்னு சொல்லி உள்ளே காட்டும். ஸோ உள்ளே நம்ம வந்து ஃபிங்கர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன், எடுத்துடலாம் இப்போ தான் கிளியராக இருக்கும். ஸோ வந்து ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேக் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஹார்ட் ரேட் அஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் ரேட் ரெண்டும் மெஷர் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்துருச்சு 98 அண்ட் வந்து 101. ஸோ வந்து எனக்கு ஆக்சிஜன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 98 இருக்குது அண்ட் ஹார்ட் ரேட் வந்து பார்த்தோன்னா 101 இருக்குது. ஸோ இதோட நார்மலான ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 85க்கு கீழே போச்சு அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை
கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கொரோனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 90க்கு கீழே போதும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ மெஷர் பண்ணாலும் 90க்கு கீழே போதும் அப்படின்னா நீங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பட் வந்து எப்பயாவது தான் 90 கீழே போதும் அப்படின்னா நமக்கு வந்து சில டைம் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்போம், அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. எப்போவுமே உங்களுக்கு வந்து 90 கீழே வருது அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணும். எப்போவுமே 80க்கு கீழே வருது, 85க்கு கீழே வருது அப்படின்னாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணும். அண்ட் எனக்கு வந்து 97 ஆர் 98 இருக்குது, நார்மல் தான் இது. அண்ட் வந்து ஹார்ட் ரேட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70க்கு மேலே 100க்குள்ளே, நார்மலான அடல்ட் ரேஞ்ச் வந்து 70 அபோவ் அண்டு 100க்குள்ளே இருக்கும். சில டைம் வந்து கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்பீடு அந்த ஒர்க்கோட இருக்க கான்சன்ட்ரேஷனை பொறுத்து நமக்கு ஹார்ட் ரேட் மாறும். எனக்கு இப்போ வந்து 101 காட்டுது, இது நார்மல் தான். எப்போவுமே எனக்கு இது காட்டினா அதுவுமே நார்மல் தான். பட் ஒரு 110க்கு மேலே போகுது அப்படின்னா ஹார்ட் ரேட்டும் வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா நம்ம ஹார்ட் ரேட்டும், அதாவது பல்ஸ் ரேட் ஹார்ட் ரேட்டு அண்ட் வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹேண்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அண்ட் வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500. இதில் பாக்ஸில் வந்து போட்டிருக்கிறது வந்து 2000 போட்டிருக்கு. அமேசானில் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னாலும் 1500 இப்போ ஆஃபரில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த ஃபிங்கர், அதாவது ஃபோர் ஃபிங்கர் ஃபஸ்ட்டு விட்டு செக் பண்ணேன். யூஸ்வலாக வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சென்டர் ஃபிங்கர் விடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு இந்த சென்டர் ஃபிங்கர் விட்டோம் அப்படின்னா நமக்கு அக்யூரசி நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டு நம்மளோட சென்டர் ஃபிங்கர் ஃபிங்கர் இன்னுன்னு சொல்லி காட்டும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபிங்கரை உள்ளே விட்டுட்டு அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து மெஷர் ஆகணும் அப்படின்னா அதை ஷேக் பண்ணாமல் வச்சுருக்கணும். நமக்கு மெஷர் ஆகி நமக்கு காட்டும். ரேஞ்ச் வந்து 85 பிலோ வந்துச்சுனாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். அண்ட் 90க்கு கீழே அடிக்கடி வந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். 90 அபோவ் வந்து நார்மல். ஸோ ஹார்ட் ரேட்டும் அப்படி தான், 100க்குள்ளே வந்துட்டு இருந்தால் நமக்கு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பேட்ரி ப்ராடக்ட்டு, அதனால் வந்து எப்போ வேணாலும் நம்ம பேட்ரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயசானவங்க குழந்தைங்க இருக்கோம், கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் ஓன்லி ஃபார் கோவிட், நமக்கு வந்து சில பேருக்கு ஹார்ட் இஷ்யூஸும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து அந்த வேக்சின் போடுறதுக்கான வீடியோ லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் வித் பேஷன் ஜாப்ஸ் டியூ. பை.